ஒரு நியூஸ் ரகமே ஆரம்பத்தி பார்க்க போறோம்னா அதிமுகல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல நுழையறதுக்கான வாய்ப்பு இல்ல. அதனாலதான் பாத்தீங்கன்னா துணைத் தலைவர்ன்ற மாதிரி உதயகுமார பாத்தீங்கன்னா வச்சு எல்லாம் நகர்த்திடலாம் காயினா எப்படியா சக்சஸ் பண்ணிடலாம்ன்ற எண்ணத்துல இருக்காரு. உதயகுமார் பாத்தீங்கன்னா இன்பாளரால அது ஓபிஎஸ்க்கு சாதமா முடியுன்றாங்க. ஏன்னா உதயகுமாரோட தென் மாவட்டங்கள ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு இருக்கு. தேனியில பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. சோ இப்போ ஓபிஎஸ்ஓட டிடி எனக்கு என்னச்சு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 24 வந்து ஒரு பொதுக்கூட்டம் அம்மா பிறந்த நாளைக்கு பாத்தீங்கன்னா போட போறாங்க. இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு பாத்தீங்கன்னா உதயகுமாருக்கு மிகப்பெரிய லெவல்ல பின்னாடினு சொல்றாங்க. ஏன்னா தேனியில எப்படியாச்சும் உதயகுமாரை டம்மி ஆக்கிடணும்னு சொல்றதுல ஓபிஎஸ் அணியினர் பாத்தீங்கன்னா விரைந்து செயல்பட்டு இருக்காங்க. அதனாலதான் வேட்பாளர் அதிமுக சார்பில் ஜக்கையன் சொன்னோம்னா பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அவர் கிடையாதுங்க, ஏதோ வேற அமமுக வந்து இணைஞ்சவர் தான் வந்து சீட்டுன்ற மாதிரி வந்து எம்பி எலெக்ஷன்ல சொல்லிட்டாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவு. இதனால்தான் ஓபிஎஸ் அணியினர் மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்காங்க. ஈஸியா ஜெயிச்சிடலான்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்திருக்கதா சொல்றாங்க.